வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து என்ன ஒரு இனிப்பு பலகாரம் செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரம்பரிய உணவு நம்மளுடைய அம்மா பாட்டி எல்லாம் வந்து செய்வாங்க. நம்ம வந்து இத வந்து செய்யறது வந்துட்டு நிறுத்திட்டோம்னே சொல்லலாம். நம்மள மாதிரி இன்னைக்கு இருக்கிறவங்க வந்துட்டு யாரும் செய்யறது கிடையாது. அந்த வகையில இன்னைக்கு என்ன இனிப்பு பலகாரம் அப்படி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா புடி கொழுக்கட்டையா, பூர்ணம் கொழுக்கட்டையா, இதுக்கு பேர் வந்துட்டு பூர்ணம் கொழுக்கட்டை இல்லன்னா எருக்கங்காய் கொழுக்கட்டையா, அந்த கொழுக்கட்டையும் இது வந்துட்டு உள்ள வந்து தீனி வச்சு செய்வாங்க பாத்தீங்களா, அரிசி மாவுல அந்த கொழுக்கட்டை செய்ய போறாங்க. சூப்பரா செய்வாங்க. வெறும் ரேஷன் அரிசி வச்சுதாங்க செய்ய போறாங்க. ரேஷன் அரிசியில என்னென்ன பொருள் எல்லாம் வந்துட்டு போட்டு செய்யறாங்க அப்படின்றத எங்க அம்மாவே சொல்லுவாங்க. சொல்லு என்னென்ன பொருள் சொல்லுமா? இல்ல சொல்லு சொல்லு. இன்னைக்கு இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரேஷன் அரிசிங்க. ரேஷன் அரிசிட்டு ஆவி காட்டியா மிக்சியில போட்டு அரைச்சி ஆவி காட்டி, மிக்சியில போட்டு அரைச்சி நல்லா வந்து ஆவி காட்டி எடுத்து வச்சுக்கிறாங்க. இது வந்துட்டு இட்லி குண்டான்லயும் இட்லி பானையில வந்துட்டு ஆவி காட்டி எடுத்து வச்சிருந்தா ரேஷன் அரிசி மாவுங்க. இது பச்சரிசி மாவு காய வச்சிடணும், எடுத்து வச்சுக்கிறாங்க காய வச்சு. அதுக்கப்புறம் வெல்லம் வந்துட்டு 200 கிராம், 200 கிராம் வேர்க்கடலை 100 கிராம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, சால்ட், அப்புறம் வந்து 2 ஏலக்காய், 200 கிராம் எள்ளு நல்லா கழுவி நல்லா காய வச்சிருக்கிறாங்க. எள்ளு கருப்பு வெள்ளையும் சேர்ந்த எள்ளு வந்துட்டு ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறாங்க. இவ்வளவுதாங்க இந்த பூர்ணம் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். இதை இப்ப எப்படி செய்யறாங்க அப்படின்றத பாத்துடலாம் வாங்க. இதை இப்ப எப்படி செய்றீங்களோ செஞ்சு காமிக்கிறேன். இப்ப இந்த பூர்ணம் கொழுக்கட்டைக்கு தேவையான மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுடுறாங்க. ஒரு 1/2 ஸ்பூன்ல இருந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் தான் போட்டு கிளறிக்கணும். நல்லா அந்த உப்பு வந்து கலர் அளவுக்கு போட்டு காஞ்ச மாவுலயே கலரிக்கணும். ஒரு குண்டாண்ட போட்டு கிளறிட்டு சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊத்தணும். இதுல அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, பச்சை தண்ணி விடக்கூடாதுங்க, நல்லா காய்ச்சின தண்ணி தான் எடுத்து விடணும். மாவு அந்த மாவு கூட இன்னொரு வேக வச்சிடும். அது அப்படியே ஏற்கனவே இது வந்துட்டு வேக வைத்த மாவு தான். இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு கலக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இங்கே மாவு கிளறி வச்சாதான் இது சூடு ஆடுறதுக்கு திட்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் இது போட்டு வறுத்துட்டு நீங்க அதெல்லாம் அரைச்சிட்டு வந்து இது பண்றதுக்கு சரியா இருக்கும். அதாவது தீனி ரெடி பண்றதுக்கு முன்னாடி மாவு வந்துட்டு இந்த மாதிரி கிளறி வச்சிடணும். அதானே இப்போ ஒரு இது கடாயில் வச்சாச்சுங்க. கடாயில வந்துட்டு நம்ம தேவையான பொருள்லாம் இப்ப வறுத்துக்கலாம். 100 கிராம் வேர்க்கடலையே ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். அப்படி அவட்ட கொடுங்க வறுக்கலாம். எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலைய வந்துட்டு நல்லா செவ செவ நல்லா வறுத்தாச்சுங்க. தனியா வச்சிடலாம். இதை வந்து தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த வறுத்து வச்ச வேர்க்கடலைய நம்ம இந்த முரத்துல போட்டு ஆறின பிறகு நல்லா ஆறிச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு இந்த தோல் எல்லாம் வந்துட்டு புடச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பலகாரம் செய்யும் போது இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க நம்ம கிட்ட சின்ன வயசுல எல்லாம். இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி செய்திருக்கீங்களாங்க வீட்டுல? அதாவது நம்ம சின்ன வயசுல இந்த மாதிரி உட்காந்து செய்யும் போது நீங்க ஏதாவது அரைச்சிட்டு வா, ஏதாவது உரிச்சிட்டு வா, ஏதாவது குறைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனா கொடுக்கறதுல நம்ம என்ன பண்ணுவோம், அது எள்ளி வாயில போட்டு ஆட்டி போட்டு. இந்த மாதிரி நீங்க யாராவது செஞ்சிருக்கீங்களான்னு மறக்காம இந்த விஷயத்துக்காக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்ப நானும் எங்க அப்படிவோம். இப்ப அப்படிதான் இங்க இருக்கிற மல்லாட்டிய இந்த இருக்கிற வேர்க்கடலையே வந்துட்டு ஒரு 100 கிராம் தான். இதுல எப்படி நாங்களே கொஞ்சம் ஆட்டையை போடலாம் நினைக்கிறோம். அப்பனே நீ ஒரு பிடி, நான் ஒரு பிடி, என்ன தெரியாம திட்டுத்தனமா இந்த மாதிரி சாப்பிட்றதுலயே ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காம இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டுமாவது கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிடுங்க.
நாக்கு நம்ம நம்மன்னு ஊறுதுங்க. சும்மா இருக்கும்போதெல்லாம் எடுத்து சாப்பிட தோணவே தோணாது. இந்த மாதிரி ஏதாவது பலகாரம் செய்யும் போது நாக்கு விறுவிறுன்னு நானும் எங்கள் அப்பனும் போட்டி போட்டு நிறைய காலிப்படுத்தோம். ஒரு தோல் கூட கிடையாது, எல்லாத்தையும் உரிச்சிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எள்ளு. எள்ளு வந்துட்டு அதே மாதிரியே பொரிய வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம தோல் நீக்கின இந்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, அது கூட வந்துட்டு ரெண்டு ஏலக்காய், நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்லம், அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த அந்த எள்ளு, இது எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மிக்சியில் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறோம். நைஸாக ஏதாவது எள்ளு அரைச்சாச்சு, இந்த பக்கம் வேர்க்கடலை அரைச்சாச்சு, வேர்க்கடலை கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சாச்சு வாசனைக்கு. வெள்ளத்தை வந்துட்டு நல்லா நைஸாக ஒன்றும் அதிகமாக இருந்தது பார்த்தீங்களா, அதையும் வந்துட்டு நல்லா இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். அதில் வேர்க்கடலையும் அதுக்கப்புறம் எள் வெல்லம் நல்லா வறுத்து, கருப்பு எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கருப்பு எள்ளு தாங்க உடம்புக்கு நல்லது. கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுங்க, கருப்பு எள்ளு கிடைக்காத பட்சத்தில் வெள்ளை எள்ளு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா வந்துட்டு கலந்தாச்சு. கலந்ததை இப்போ நல்லா கட்டி முட்டியமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கட்டி முட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா பிசறிக்கிறீங்களா. வந்துட்டு மாவு வந்து தண்ணி விட்டு நம்ம நல்லா கிளறி ஊற வச்சு இல்லைங்களா, நல்லா இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா நல்லா பஞ்சு போல அப்படியே நல்லா மெத்துன்னு அப்படியே நல்லா நல்லா வெந்திருக்கு பாத்தீங்களாங்க. இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தட்டுறதுக்கு வசதியா இப்படி உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். தூங்கிட்டு இருந்தாங்க, டக்குன்னு எங்க குரல்லாம் கேட்டு எழுந்து வந்துட்டாங்க. தங்க பொண்ணாடி இது ஏமாத்தி நீ போட்டு தங்கச்சி ஏமாத்துறேன்னு எங்க பார்த்தாலாம் அவனுக்கு கோவம் வருதுல்ல அவன் பாப்பாரு. அக்கா சேர்ந்து விளையாட்டு சுட்டு உனக்கு தான் முத அண்ணுக்கான. நல்லா சுட சுட வந்துட்டு அந்த பூர்ணம் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களாங்க, அது செம்மையாக அப்படியே ரெடி ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு இலையில வச்சு அதை வந்துட்டு சுட சுட நல்லா பிச்சு சாப்பிட வேண்டியது தான். அதுக்காக தான் நம்ம தோப்புக்கு இலை பறிக்க வந்திருக்கோம். நல்லா முழு இலை கிழியாமல் இருக்குங்க, இதை வந்து கட் பண்ணிக்கலாம்.
நல்லா அப்படியே முழு இலை ஒரு பிசுறு கூட கிழியாமல் இருக்குது. அழகாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த முழு இலையை வச்சு நல்லா சுட சுட கொழுக்கட்டை சாப்பிட வேண்டியது தான். வாங்க, நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த அரை கிலோ மாவுல நல்லா ஒரு 4-5 பேட்ச் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு இன்னும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பேட்ச் மட்டும் போட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சான், ஆஹா சூப்பராக நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு நம்ம இருக்கிற பேட்ச் எல்லாம் 1 by 1 வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வந்துட்டு 4 பேட்ச் எடுத்தோம் இல்லைங்களாங்க, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நல்லா வெந்துருச்சு, அதை வந்து நம்ம இப்போ ஒரு இலைக்கு மாற்றிக்கலாம். நான் சொன்னது மாதிரியே இங்கே பாருங்கள், 1, 2, 3 இது 4, இது மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த அரை கிலோ மாவில் வந்துட்டு எத்தனை பேட்ச் வந்திருக்கு பார்த்தீங்களாங்க. இது வந்துட்டு வெறும் ரேஷன் அரிசி மட்டும்தாங்க, கடையில் எதுவும் வாங்கலை. நம்ம ரேஷன் அரிசி வச்சுட்டு இவ்வளோ சூப்பராக வந்துட்டு கொழுக்கட்டை வந்துட்டு எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இது எப்படி செஞ்சீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரே டைம் வந்து நீங்கள் சொல்லிடுங்க. ஈஸியாக நைட்டு அரிசி ஊற வச்சாச்சுங்க, எள்ளு கழுவி காய வச்சாச்சு, காலை எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சுட்டோம். காய வச்சுட்டு எல்லாம் அப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே சுடு தண்ணி போட்டு கிளறி அப்படியே எள்ளு வெல்லம் மல்லாட்ட பயிர் மூணு அரைச்சாச்சு. அரைச்சிட்டு பிடிச்சி எடுத்து ஆவி காட்டி எடுப்போம் தனித்தனியாக. அவ்வளோதாங்க, வாயில் சொல்லும்போதே ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. செஞ்சுருக்க மெத்தடும் நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப 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 ஈஸியான சுவையால் வந்துட்டு இந்த பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை செஞ்சுட்டாங்க. இந்த கொழுக்கட்டை எது எந்த ஒரு விசேஷத்துக்கு ஸ்பெஷலாக செய்வாங்க? நோம்புக்குங்க, விநாயகர் சதுர்த்தி. நோம்பு விநாயகர் சதுர்த்தி. இப்போ வரப்போகிற ஆடி நோம்பு வந்துட்டு இந்த வர வாரம் வெள்ளிக்கிழமை வருதுங்க, அதுக்கு வந்துட்டு இந்த கொழுக்கட்டை வந்து தான் ஸ்பெஷலாக செஞ்சு அந்த படையில் படைப்பாங்க. அதுக்கப்புறத்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி ரெண்டு வகையான கொழுக்கட்டை பண்ணுவாங்க. புடி கொழுக்கட்டை ஒன்று, பூர்ணம் கொழுக்கட்டை ஒன்று, இது ரெண்டுத்தில் எது வேணால் செய்யலாம். இப்போ நோம்புக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் நோம்புக்கு மெயினாக செய்வாங்களா? வரலட்சுமி. ஆ, வரலட்சுமி நோம்புக்கு இந்த கொழுக்கட்டை தான் மெயினாக செய்வாங்களாம். அதனால் இந்த மெத்தட் ஈஸியாக நம்ம உள்ள சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுடைய பூஜைக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டையே செய்து பாருங்கள். அப்புறம் வேறு எதாவது நீங்கள் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடலாம். டேஸ்ட் பண்ணி பாருப்பா. இருங்க, நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செட்டி பழவோட உண்மையில ரேஷன் அரிசினே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு அந்த ஸ்மெல்லே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது. சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டே பண்ணிடலாம். கை கொடுங்க. சூப்பராக அருமையாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அம்மா சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்துட்டு இந்த நோம்புக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் இந்த மாதிரி வந்து செய்து பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வரப்போகிற நோம்புக்கும் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கும் இந்த மாதிரி கொழுக்கட்டையும் நீங்களும் செய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், டேக் கேர், டாடா, பை.